ஆன்மீக தகவல் இன்றைய நிகழ்ச்சியில் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக விளக்கு ஏற்றலாமா ஐந்து முக விளக்கு ஏற்றலாமா எத்தனை முகம் விளக்கு ஏற்றுனா நல்லது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு இருக்கும் பொதுவாகவே வீட்டில் விளக்கு ஏற்றுறதே உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து ஒரு விளக்கு அல்லது ஐந்து விளக்கு ஏழு விளக்கு ஒன்பது விளக்கு பன்னிரெண்டு விளக்கு இந்த மாதிரி ஏற்றலாங்க அற்புதமான வகையில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முருகப்பெருமான நினச்சி தோஷம் உள்ளவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அகல் விளக்கு ஏற்றுறது எதிர்கால வாழ்க்கைக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக அமையும் அதே மாதிரி இந்த ஒரு முக விளக்கு ஏற்றலாமா அல்லது ஐந்து முக விளக்கு ஏற்றலாமான்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரே ஒரு திருவிளக்கில் நீங்கள் எத்தனை முகம் ஏற்றினாலும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாங்க ஐந்து முக விளக்கு அப்படிங்கிறது பஞ்சபூத விளக்கு ஒரு முக விளக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கில் ஏற்றலாம் ஐந்து முக விளக்கு அப்படிங்கிறது வந்து குத்து விளக்கில் அஞ்சு பஞ்சபூதங்களையும் நினச்சி நம்ம வந்து ஒரு முகமோ ஐந்து முகமோ விளக்கு ஏத்துறது மட்டும் பத்தாதுங்க ஒரு முக விளக்கு ஏற்றினாலும் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தை நினச்சிக்கணும் ஐந்து முக விளக்கேற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சு அது கூட அஞ்சு பஞ்சபூதங்களையும் மதித்து பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு நமஸ்காரங்களை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எதிர்வரும் பிரச்சனைகளை வந்து தவிர்த்துக்கிறோம் அப்படிங்கிறத விட பிரச்சனையே வராமல் பிரபல்யமாக வாழக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் நெஞ்சு